ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் பாவ் பன் எடுத்திருக்கேன். பாவ் பன்ல மேலே உள்ள பீஸ் எல்லாம் வந்து ஸ்லைஸா கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தனித்தனி பீஸா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீஸா எடுத்துட்டு நடுவுல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு கம்பு இல்லை ஏதாவது வச்சு இந்த சைட்லாம் ஓட்ட விடாத அளவுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு இதை வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை மசிச்சுக்கிறேன். இது வந்து கார்ன் எடுத்திருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில போட்டு லைட்டா ஒரு பல்ஸ் இது கொடுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து கால் ஸ்பூன் தான் போட போறேன், கம்மியா தான், ஏன்னா நம்ம சீஸ் வேற போட போறோம். கார்ன் வந்து இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு புதினாவை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிக்சட் ஹெர்ப்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா வேற எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சாட் மசாலா அப்படி இல்லைனாக்கா சில்லி ஃபிளேக்ஸ் இது மாதிரி இட்டாலியன் சீசனிங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போடுறானா போடலாம், இல்லை மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன். இதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து நான் சீஸ் எடுத்திருக்கேன், பீஸா சீஸ், அதை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். நாம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க இந்த ஹோல் உள்ளுக்க இத ஃபில்லிங்க உள்ள வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட வேணாம். அழுத்தம் கொடுத்தா இந்த சைடு வந்து ஹோல் வந்துடும். இந்த அளவு எல்லாமே நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஹோல்ஸ் போடும்போது இந்த அளவுக்கு பன்னை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த அளவு நம்ம நல்லா தட்டி கொடுத்தோம்னா உள்ள அந்த பன்னு வந்து நல்லா கேப் கொடுத்துரும். இதில் நம்ம ஃபில்லிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பன்னு வாங்கும்போது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வாங்குங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பழசாக உள்ளது வாங்காதீங்க. அப்படி ஹோல்ஸ் போடும்போது என்ன ஆகும், இந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்கும்போது சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வந்து அந்த அளவுக்கு உடையாது. இப்போ இது உள்ள எல்லாத்துலேயும் ஃபில்லிங் வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து மீதி வச்சிருக்க சீஸை போட போகிறேன். சீஸ் வந்து நீங்கள் க்யூபாக போடணும் இல்லை கிரேட் பண்ணி போடணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் போடுறேன்.
இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற மசாலா. இது சீஸ் மசாலா, அது மாதிரி ஏதாவது ஒன்று மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக அங்கங்க மேலே லைட்டாக அந்த சீஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. சப்போஸ் இது வந்து உங்ககிட்ட இல்லை, உங்க இடத்துல கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க மேலே வந்து உப்பு மிளகாய் தூள் கூட தூவிக்கலாம். இந்த மாதிரி அவன் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டுட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கியூப் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை வந்து அவன்ல 180 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு 10 ல் இருந்து 15 மினிட்ஸ் உங்களோட அவனுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணி வச்சுங்க. இப்ப என்னோட இதுக்கு வந்து நான் 12 மினிட்ஸ் வைக்க போறேன். வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்ல 12 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ அவன்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 13 மினிட்ஸ் வச்சிருந்தேன். 13 மினிட்ஸ் வைக்கும்போது லைட்டா தான் வந்து கலர் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் வரவே இல்லை. அதுக்காக மறுபடியும் நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது வந்து நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு உள்ள உள்ள அந்த சீஸ் எப்படி மெல்ட் ஆயிருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு உங்க பசங்களை அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.